பாண்டி சார், சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன பாண்டி, என்ன மூச்சு வாங்க சைக்கிள் விட்டு வர? உங்களை பார்க்கதான் சார் வந்துட்டே இருக்கேன். என்ன விஷயம்? நிறைய தடவை ஃபோன் பண்றேன், நீங்க எடுக்க மாட்டீங்க. அப்படியா? அம்மா என்ன ஒரே பதட்டமா இருக்க, என்ன மேட்ரு சார்? என் தங்கச்சி அன்பு கருத்திய கல்யாணம் தனிக்க தூக்கிடும் சொல்றான் சார். அதை கேட்டதுல இருந்து என் மனசு படபடன்னு அடிச்சுக்கு சார். நீ ஏன் பதட்ட பண்ற? இது பாரு, கூட பிறந்த பொறப்பு மாதிரி நான் ஒருத்த இந்த ஒகேனக்கல் இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது எவனாவது தூக்கிடுவான அவன் தங்கச்சிய, இல்ல இந்த ஒகேனக்கல் பார்டருக்குள்ள நுழைய முடியுமா அவனால? பாரு அவன் யாரு என்னன்னு தெரிஞ்ச உடனே சொல்லு என்கிட்ட, நான் அவனை தூக்குறேன். வேலூர்காரன் சார். வேலூர்காரனா? யார் அவன்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சார், வேலூர் மாப்பிள்ள ஒருத்தன் என் தங்கச்சி பொண்ணு கேட்டு வந்தான்னு. அவன் தான். ஆமா ஆமா, அதாவது உன் தங்கச்சி அன்புக்கரசிக்கு அவனுக்கும் நிச்சயதார்த்த தண்ணிக்கு மோதிரமெல்லாம் மாத்தி நிச்சயத்தை முடிச்சு வச்சிங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து கவர்மெண்ட் வேலையில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க, அந்த விஷயம் தானே? அதுக்கு என்னப்பா? அவன் ஆறாவது நெருப்பா இருந்து என் தங்கச்சிக்கு அடிக்கடி பிரச்சனை கொடுக்குறான் சார். நான் அவனை அடிக்காத குறையா வெட்டி விட்டேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ அவங்க அப்பா என்ன மிரட்டுறான் சார். எது? அவங்க அப்பா மிரட்டுறானா? ஆமா, என்ன சொன்ன அவன்? முதல்ல மோதிரம் மாத்திரம் மாப்பிள வேலூர்ல இருக்கும்போது புதுசா ஒரு டாக்டர் சென்னையில இருந்து வந்து உன் தங்கச்சி தாலி கட்டி வேணான்னு கேக்குறான் சார். என் தங்கச்சி கல்யாணம் தனிக்க தூக்கிடுவான் சார். அதான் சார் எனக்கு படபடப்பா இருக்கு. பாண்டி நீ எதுக்கு பயப்படுற? நீ யாரு தெரியுமா? போலீஸ் குடும்பத்துக்கு சொந்தக்காரன். இதையெல்லாம் மீறி அவன் வந்து பொண்ணை தூக்கிடுவானா விட்டுருவானா? நானு இல்லைங்க சார், இது வரைக்கும் அந்த தங்கராஜ் தான் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணி. இப்போ பையனுக்கு ஆதரவா அவன் அப்பனும் கலந்து இறங்கிட்டா சார். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஒரு புரோக்கர் கவர்மெண்ட் மாப்பிள்ளன்னு சொல்றேன்னு சொல்லி நம்பி நான் மோசம் போயிட்டேன் சார். பாண்டி இப்ப இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டே இல்ல, என்கிட்ட சொன்ன தமிழ்நாடு காவல்துறைக்கே சொன்ன மாதிரி விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. அவனை என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும், நான் அவனுக்கு லாடம் கட்டுறேன் சார். நீங்க சொல்றீங்க, ஆனா என்னால தைரியமா இருக்க முடியல சார். நாலு தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்கிற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க தான் சார் தைரியம் கொடுக்கணும். என்ன பாண்டி சின்ன புள்ள மாதிரி புலம்பிட்டு இது பாரு, நான் இருக்கேன்ல தைரியமா இரு. என் தங்கச்சி கல்யாணம் அன்னைக்கு உங்களுக்கு ஹைகோர்ட்ல முக்கியமான கேஸ் இருக்கு. நீங்க போயிட்டீங்கன்னா அன்னைக்குதான் சார் தங்கச்சி தூக்குறதா சொன்னா. நீங்க அதுக்கு முன்னாடி அதிரடியா ஒரு நடவடிக்கை எடுத்து என் தங்கச்சி கல்யாணத்துல எந்த அசம்பாவிதம் நடக்காம நீங்க பாத்துக்கணும். பயமா இருக்கு சார். பயப்பட்டு இருந்தா எந்த வேலையுமே நடக்காது. போலீஸ்கார நாங்க அப்படி இல்ல. ஒன்னு சொல்றேன், என்ன நம்பி இருக்கலாம். இத பாரு, உனக்கு சொந்த பந்த யாரும் இல்லைன்னு சொல்லவே கூடாது. தமிழ்நாடு காவல்துறையில சுமாரா 100,000 பேருக்கு மேல இருக்கும். அவங்களை எல்லாம் உனக்கு பக்கபலமா கொண்டு வந்து சேர்த்துறேன். இல்லை பாரு, எனக்கு இந்த ஹைகோர்ட் வேலையை விட இந்த வேலை தான் முக்கியமாக தெரியுது சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? யோசிக்கலப்பா, உன் பிரச்சனையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும், அவ்வளவுதான்.